இது அக்கா தச்சதுதையா, எப்படி இருக்குன்னு பாருங்க. கையும் நான் தான் டிசைன் வச்சதுயா, முதுகு நான் பண்ணது தான், கரெக்டாக உட்கார வைக்கல இந்த அக்கா. என்னடா இப்படியே போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காட்டுறீங்களே, தையலை காட்டுங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் கண்டிப்பாக காட்டுறேன். என்னென்னா நான் தைக்கிற சவுண்டு வந்து டர் டர்ன்னு மிஷின் சவுண்டு உங்களுக்கு கேட்கக்கூடாது, கேட்காம நான் தைக்கிறது மட்டும் உங்களுக்கு கேட்கணும். அது இன்னும் நான் அக்கா அதை எப்படி சவுண்டை குறைக்கிறது என்னன்னு எனக்கு தெரியலையா. ஏன்னா நான் தான் வீடியோ எடுக்கிறேன், நான் தான் கட் பண்ணுறேன், நான் தான் ஒன்று சேர்த்து உங்களுக்கு அனுப்புகிறேன், சமையலாக இருக்கட்டும் எல்லாமே. அப்போ இந்த மிஷின் சவுண்டு மட்டும் கேட்காமல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி பழகிக்கிட்டு அக்கா கண்டிப்பாக நான் தைக்கிறதையும் காட்டுறேன். நான் வெட்டுற ப்ளவுஸு ஒரு விஷயம் இல்லை, வெட்டுறதுல ஒரு விஷயம் இல்லை, அதை நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ப்ளவுஸு சுடிதாரெலாம் தைக்கிறது ஒன்று மட்டும், நான் அது பழகிக்கிட்டு சீக்கிரம் கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேயா. இப்போ பாருங்கள், இது அடுத்த ப்ளவுஸையா. இது அடுத்த ப்ளவுஸையா. இது நிச்சய சட்டையில் பேக்கியா, பேக் டிசைனு பாருங்கள். இதையா பேக் டிசைனு, இது நிச்சய சட்டை. இது நிச்சய சட்டையா, கையில் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக தான் இருந்துச்சு. நான் கல் வாங்கி ஒட்டி இந்த பாசி வச்சுருக்கேன். கல்யாண சட்டையா, கல் கம்மியாக தான் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா வந்து நான் கல் ஒட்டினது. கல் ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டாங்க, ஸ்டோன் வேணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் உருவாக்கினது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, நான் தான் ஃபுல்லாக உருவாக்கினேன். கை பார்த்துக்கலாம். இது கல்யாண சட்டையில் தாமரைப்பூ மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எந்த கல்லுமே இல்லை. நான் தான் ஸ்டோன் உருவாக்கினேன். முன்பக்கம் பார்க்கலாம். முன்பக்கம் ஃப்ளைனாக தான் இருந்துச்சு. ரெண்டு பூ வாங்கி கொஞ்சம் லேஸ் வச்சு நடுவில் ஒரு கல் மாதிரி உருவாக்கி பண்ணதையா. எங்கள் ஊர்லலாம் ரொம்ப அதிகமாக ஒர்க் வச்சு செய்ய மாட்டாங்கயா, இதுதான் இதே சொல்லப்போனால் அதிகம், இல்லைன்னா சும்மா சிம்பிளாக தான் முடிப்பாங்க. இது அக்கா நான் தச்சது தாயா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிக் பண்ணிடுங்கய்யா. அப்படி பண்ணிங்கன்னா தான் அக்காவோட வீடியோ, ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியுங்கய்யா. இந்த ஒரு வாரமாக சரியான சமையல் வீடியோ எடுக்கலை, தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் சமையல் வீடியோ வந்துடுறேன்யா.